அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல ஜூன் 23க்கான நடப்பு நிகழ்வுகள் குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்கானில் கடும் நிலநடுக்கம்னு சொல்றாங்க. அதாவது இந்த நிலநடுக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ரிக்டர் அளவுகோலில் 6.1 அலகாக பதிவு ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் பேரிடர் மேலாண்மை குறித்து ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர் மேலாண்மை, மத்திய மாநில அளவில் முயற்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆப்கானில் தான் நிலநடுக்கம், இந்தியாவிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ இல்லை, ஆனாலும் பேரிடர் சார்ந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால் இது குறித்து இன்றைய வகுப்பில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்து 2005 இயற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது டிசம்பர் 23, 2005 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேவா? 2005 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சட்டம் கூட ரொம்ப ஃபேமஸான சட்டங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு தான், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தானே, 2005ஆ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆ, மத்திய மாநில தகவல் ஆணையம் வந்து 2005ஆ, தேசிய குழந்தைகள் நல உரிமை பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2005 தான். ஸோ தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005, அது கூடயே ஞாபகம் வச்சுங்க. இது வந்து டிசம்பர் 23, 2005 நடைமுறைக்கு வந்திருக்கு. 11 பகுதிகள், 79 விதிகளை கொண்டது. இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம வந்து முன்னுரை அப்படின்னு போட்டு எழுதலாம். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நோக்கம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர் மேலாண்மை பணிகளை எதிர்கொள்ளுதல். குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர் மேலாண்மை அமைப்புகளை உருவாக்குதல். ஓகேவா? என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது பாருங்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர், அவரை தவிர்த்து 9 உறுப்பினர்கள் இருக்காங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் தலைவர் வந்து பிரதமர், 9 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. தேசிய அளவில் பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல் தான் இதனுடைய முக்கிய பணியாக இருக்கிறது. தேசிய அளவிலான பேரிடர் மேலாண்மை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தலும் இதுதான். அப்புறமா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒன்று இருக்குங்க. தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேவா? எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநில அளவில் மேலாண்மை சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல் இதோடைய பணி. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் பேரிடர் மேலாண்மை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். இங்கே வந்து தேசிய அளவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து மாநில அளவில் அவ்வளோதான். அதுக்கடுத்ததாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்பு. இதுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர். ரீசெண்டாக இப்போ நடந்து முடிந்த எக்ஸாமில் வந்து மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரங்களையும் பணிகளையும் என்ன அப்படின்னு கேட்டுருந்தாங்க இல்லையா, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில். ஸோ இதை கூட நம்ம ஒரு பாயிண்ட்டாக போட்டு எழுதலாம், ஒரு சப்டாபிக்காக, மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்புடைய தலைவராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார் அப்படின்ட்டு. இந்த மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அந்த உள்ளாட்சி மன்ற லோக்கல் பாடிஸில் இருப்பாங்க இல்லையா, உள்ளாட்சி மன்ற அமைப்புகள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் வந்து இடம்பெறுவாங்க. மாவட்ட அளவில் பேரிடர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்பு. அதுக்கடுத்ததா தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி நிலையம்னு ஒன்று சொல்கிறாங்க. இது உருவாக்கப்பட்டது 1995. ஓகேவா? 1995 தான் தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி நிலையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சட்ட அங்கீகாரம் வந்து 2005 வந்து அதுக்கு கிடைச்சிருக்கு. பேரிடர் மேலாண்மை குறித்து பயிற்சி அளிக்கும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வது தான் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி நிலையத்துடைய பணி. ஓகேவா? அதுக்கடுத்ததாக தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படகுன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து 2009 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவராக தலைமை இயக்குனர் இருப்பாங்க. தற்போது 13 படைப்பிரிவுகள், 10,400 வீரர்கள் அதில் இருக்காங்க இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படகில். பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுதல் தான் அதோடைய முக்கிய பணி. அதுக்கடுத்ததாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதினு ஒன்று வருது.
இது வந்து உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் செயல்படும் சொல்கிறாங்க. ரூபாய் 100 கோடி முதலீடு இதில் வந்து செஞ்சுருக்காங்க. 2007 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பேரிடர் மீட்பு நிவாரணம் மறுகட்டமைப்பிற்கு இந்த நிதி வந்து செலவிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முடிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இது வந்து குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேசிய பேரிடர் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குங்க. ஓகேவா, சப்டாபிக்லாம் பார்த்து வச்சுங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா, அதுக்கடுத்து தான் இன்றைய நியூஸ் பேப்பரில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேவையில்லை. கரோனா தடுப்பு நடவடிக்கை விரிவுபடுத்த உத்தரவு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் கரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரோனா மீண்டும் அதிகரிப்பதாக நமக்கு இந்த செய்தி தெரிவிக்கிறது. ஓகேவா, கரோனா சிகிச்சையில் உள்ளவருடைய எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்ததா, மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் பரிசோதனை அப்போலோ மருத்துவமனையில் அறிமுகம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் நவீன இரத்த பரிசோதனையை டாட்டர் கேன்சர் ஜெனடிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்த அப்போலோ மருத்துவமனை முன் வந்துள்ளது அப்படின்ற அந்த செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா இதில் வந்து எதுவுமே இல்லை. மாணவர்கள் நலன் காப்போம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைபேசியெலாம் வந்து மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கவனச்சிதறல் வந்து ஏற்படுகிறது. அதனால் வந்து அவங்க வந்து பாடங்களை வந்து சரியான முறையில் படிக்க முடிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிபருக்கு கடிவாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையை பற்றின விஷயங்க இது, இதை வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்ததாக இன்னொரு ஆர்டிக்கல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பலப்படுத்த வேண்டிய ஆயுஷ் துறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வேணுன்றவங்க படித்து வச்சுங்க. இந்தியாவில் ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்த மருத்துவம், ஹோமியோபதி ஆகிய பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு கடந்த 2014 மத்திய ஆயுஷ் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தால் தேசிய ஆயுஷ் இயக்கம் தொடங்கப்பட்டது. இது வேணால் ஞாபகம் வச்சுக்கலாங்க. தேசிய ஆயுஷ் இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு, 2014 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ மருத்துவம் சார்ந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது இந்த தேசிய ஆயுஷ் இயக்கம் 2014 அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணலாங்க. ஓகேவா, இந்த டேட்டா கூட நம்ம எழுதலாங்க. என்ன, தேசிய ஆயுஷ் இயக்கம் தொடங்கப்பட்ட 2014 2020 வரை 6 காலத்தில் ஆயுஷ் துறை 17% வளர்ச்சி கண்டுள்ளது. 2020 என்ன கொடுத்துருக்காங்க, 2020 மூலிகை மருந்துகளுக்கான சர்வதேச சந்தை மதிப்பு $657.5 billion மதிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் நீங்கள் அந்த மருத்துவம் சார்ந்த வினாக்களில் நீங்கள் சுட்டி காட்டலாம். ஓகேவா, சீனாவோடலாம் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு இந்த ஆர்டிகல் வந்து எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை வலுப்படுத்துவோம், கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவ பயிற்சி, பொது சுகாதாரம், நிர்வாகம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அளிக்கும் நாடு முழுவதும் 50 நிபுணர்களை கொண்ட 4 குழுக்களை நிதி ஆயோக் ஏற்கனவே அமைத்துள்ளது. நிதி ஆயோக்கை பற்றி க்வெஸ்சன் வந்திருக்குங்க. நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு வரும் இல்லையா, இது வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, ஜனவரி 1 ஜனவரி 1, 2015.
இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்புகள் ரெண்டு, பிளானிங் கமிஷன் இல்லையா. பிளானிங் கமிஷன் வந்து எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, March 15, 1950. ஸோ என்டிசின்னு வரும்ல, தேசிய வளர்ச்சிக்குழு, அது வந்து ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா, August 6, 1952. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தது தான். ஸோ பிளானிங் கமிஷன் எந்த ஆண்டு, இது எந்த ஆண்டு, இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 12 5-ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அதான் ஆர்டிகல். முன்மாதிரி பெண்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது வந்திருக்கா. சமூகத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொருட்டு கந்துவட்டி என சிக்கி தவிக்கும் பலதரப்பட்ட மக்களின் பரிதாப நிலையை புள்ளிவரத்தோடு விவரித்தது கட்டுரை. கடன் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் கட்டுரை, கவிஞர் ஜெயபாஸ்கரன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. திரௌபதி முர்மு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. திரௌபதி முர்மு, திரௌபதி முர்மு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடியவங்க. யாருடைய சார்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி. ஓகேவா, அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறமா தமிழகத்தில் ஒப்புதலின்றி மேக்கேத்தாட்டில் அணை கட்ட முடியாது அப்படின்ற செய்தி கொடுத்துருக்காங்க. காவேரி ஆற்றின் குறுக்கே, இதுதான் செய்தியே, என்ன கொடுத்துருக்காங்க, காவேரி ஆற்றின் குறுக்கே மேக்கேத்தாட்டு பகுதியில் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக மாநிலம் அணை கட்ட முடியாது என மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய ஜல் சக்தி, மத்திய ஜல் சக்தித்துறை அமைச்சர் யாரு, கஜேந்திர சிங் ஷெகாவத் தான். ஓகேவா, கஜேந்திர சிங் ஷெகாவத். ஓகேவா, இதை பார்த்து வச்சுங்க, முக்கியமானது. மீண்டும் உறுதியளித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர் வந்து தமிழகத்தில் வந்து யாருன்னா துரைமுருகன் ஆம்பா, அதை பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படியே முக்கியமான செய்திகள் வந்து எது அப்படின்னு பார்ப்போமா. நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சி வந்து 7.5% இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 இந்திய எண்ம பொருளாதாரத்துடைய மதிப்பு, டிஜிட்டல் பொருளாதாரத்துடைய மதிப்பு 78,00,000 கோடி உயரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு முக்கியமான டேட்டா, உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டில் நம்ம எழுதலாம். ஸோ தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஐடி செக்டார் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் 44,00,000 தொழிலாளர்களில் சுமார் 36% பேர் பெண்கள். இதை நம்ம வந்து எழுதலாம், பெண்கள் மேம்பாட்டு ரிலேட்டடான விஷயத்தில் வந்து இதை நம்ம வந்து எழுதி காமிக்கலாம். அதுக்கடுத்ததாக சூரிய ஒளி மூலம் இயங்கும் அடுப்பு, இந்திய ஆயுள் நிறுவனம் உருவாக்கம். ஸோ அந்த அடுப்புடைய பெயர் வந்து சூர்யா நுடன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பார்த்து வச்சுங்க. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, எந்த அமைச்சர், உணவு ரிலேட்டடான அமைச்சர். ஓகேவா, அப்புறமா அக்னிபத் திட்டம் இராணுவத்தை பலவீனமாக்கும், அக்னிபத் திட்டம் அப்படி என்பது இராணுவத்தை பலவீனமாக்கும், அக்னிபத் திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுங்க. ஜம்மு காஷ்மீரில் கனமழை, நிலச்சரிவு, சாலைகள் துண்டிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா அளிப்பது நன்கொடை அல்ல, கடனை திருப்பி செலுத்த திட்டமிட வேண்டும், இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. ஓகே, குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்துருக்கோம்ல, அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்களவை எம்பிக்கள், லோக்சபான்னு சொல்கிறாங்களே, 543
மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரை மைனஸ் பண்ணி 233 இருக்கு. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து 4033, மொத்தம் 4809 பேர் இருக்காங்கப்பா. அதை பார்த்து வச்சுங்க. நம்மளுக்கு வெளிநாட்டு செய்திகள்லாம் கிடையாது, அதனால் விட்டுடலாம். கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் இஷ்யூஸ் இன் நேஷனல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் இன் ஸ்டேட் லெவல், அதுதான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சிவகங்கை அருகே பழமையான கல்வெட்டும் முதுமக்கள் தாழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 13 நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை பார்த்து வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைய தினத்திற்கான செய்திகள். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் மாணவர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருது பாருங்கள், என்ன வருது? தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் குறித்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஓகேவா? அடுத்த காணொலியில் நம்ம வந்து இணைவோம். தேங்க்யூ.